மேட்டுப்பாளையம் அருகே காயத்துடன் தவித்து வந்த கண் பார்வையற்ற தேவாங்கு மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்து உள்ள அத்திக்கடவில் அமைந்துள்ள தீவிரவாத தடுப்பு முகாமைச் சேர்ந்த தமிழக சிறப்பு காவல் அதிரடிப்படையினர் வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 2 மாத குட்டி தேவாங்கு ஒன்று கண் பார்வையற்ற நிலையில் காலில் பலத்த காயமடைந்து ரத்தம் கொட்டியவாறு பரிதாபமாக அமர்ந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தேவாங்கை மீட்ட அவர்கள் காரமடை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த தேவாங்கு வெளியங்காடு அரசு கால்நடை மருத்துவமனையில் முதலாவது சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு செல்லப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.